بركة زي الفيلم. சட்ட முன்வடிவுகள் நிலுவையில் உள்ளன. ஒன்றுக்கு மட்டும் ஒப்புதல் தந்திருக்கிறார். மற்ற 11க்கு அவர் தர வேண்டும், விரைவில் தருவார் என்று நம்புகிறோம். ஏனென்றால் சட்டமன்றத்திலேயே ஒரு காலநிலையை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் அதே போல ஒன்றிய அரசுக்கும் அனுப்பியுள்ளார். துணைவேந்தர் மசோதாவெல்லாம் கலந்து அதுவும் அந்த 11 மசோதாக்கள்லாம் அதில் நிறைய இருக்கு. அண்ணாமலை அன்னைக்கு வந்து ஊழல் பட்டியல் வெளியிடலாம் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? வெளியிடத்தும் பார்த்துருவோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. யாருக்கும் வழியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. எங்களுடைய அமைச்சர்களெல்லாம் சரி சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. மத்திய அரசு இந்த ஆண்டு அம்பேத்கர் பிறந்த நாளை வந்து விமர்சனம் கொண்டாடுற மாதிரி தெரியுது, அது என்ன ஒரு நோக்கமாக இருக்குங்க? அதுதான் தேர்தல் வருவதற்காக.